இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மலேசியாலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் தெரியுது பாத்தீங்களா, இந்த பிரிட்ஜுக்கு நம்ம போகலாம். போட்டோ எடுத்துக்கிறவங்க 10 வெள்ளி கேக்குறாங்க ஒரு போட்டோக்கு. ஷோ மீ தி பிக்சர், ஷோ மீ தி பிக்சர். இப்போ நீங்க பாக்குறதா இங்க உள்ள பார்க், நிறைய பேருக்கு இங்க உள்ள பார்க் தெரியாது. இன்னும் அந்த கேஎல்சிசி டவர் வச்சு நிறைய பேர் போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பைனாப்பிள், ஒரு காஃபி கப் மாதிரி ஒரு டிசைன், ஐஸ்கிரீம், ரோலக்ஸ் பிராண்டோட வாட்சஸ். ஹாய் மக்களே, இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மலேசியாலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ். இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. கேஎல்சிசியில என்னென்ன இருக்கு, உள்ள பார்க்ல இருந்து அந்த வாட்டர் ஃபவுண்டைன்ல இருந்து இந்த ஷாப்பிங் மாலுக்கு உள்ள என்ன இருக்குது, இது எல்லாத்தையும் டீட்டெயில்டா இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கிறேன். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இதே கேஎல்சிசியில கீழே அக்வாரியம் இருக்குது, அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இங்க இருக்குது. இது மொத்தம் பாத்தீங்கன்னா 88 மாடி. இந்த 88 மாடியில நம்ம வந்து ஒரு 5 மாடி தான் ஷாப்பிங் மால், அது எல்லாமே ஆபீஸ் தான், அதுக்கு நம்ம போக முடியாது. பட் இந்த மேல உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் தெரியுது பாத்தீங்களா, இந்த பிரிட்ஜுக்கு நம்ம போகலாம். பட் அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும். அது டைமிங் வந்து மார்னிங் 9 to ஈவினிங் 6 அப்படின்னு நினைக்கிறேன். பட் கிட்டத்தட்ட ஒரு 98 ரியால் சார், 98 ரிங்கிட் நம்ம பே பண்ணணும். அப்படி பே பண்ணா நம்மளை அந்த இடத்துக்கு நம்ம கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு இந்த விலாக்ல நம்ம அங்க போகல, பட் கேஎல்சிசி அந்த வாட்டர் ஃபவுண்டைன், அது பின்னாடி ஒரு பார்க் இருக்கு, அதை கண்டிப்பா பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வியூ, இங்க மக்கள்லாம் வந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பாக்குறது குட்டி வாட்டர் ஃபவுண்டைன், இதுக்கப்புறம் நீங்க உனக்கு பாப்பீங்க, அதுதான் வேற லெவல்ல இருக்கும். இப்போ நீங்க பாருங்க இந்த கேஎல்சிசி டவரோட முழு அழகா. டவர்ல இருந்து வர லைட் ஏதோ இது மாதிரி ஃபார்மா இருக்கு. இதுதாங்க அந்த பிரிட்ஜ், நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜில தான் நம்ம 98 ரிங்கிட் கொடுத்தோம்னா நம்மளை கூட்டிட்டு போவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு, ஃபுல்லாக பாருங்க, ஃபாரினர்ஸ்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுங்க. பட் வந்து ஒரு பிக்சர் எடுக்க முடியல, பிகாஸ் ஆஃப் த பிரைட்னஸ் ஃபோனில் வந்து கேப்சர் பண்ண முடியல, அவ்வளோ டார்க்காக இருக்குது. இங்கேயே ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்க, 10 வெள்ளி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அவங்கள தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க கிடைச்சாங்க அப்படின்னா இங்கே வந்ததுக்கு ஒரு மெமரபிள் ஒரு ஃபோட்டோ எடுத்து எடுத்துக்கிட்டு போகலாம். ஏன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிறவங்க 10 வெள்ளி கேட்குறாங்க ஒரு ஃபோட்டோக்கு. ஷோ மீ த பிக்சர், ஷோ மீ த பிக்சர். ஓகே, ஷோ மீ த பிக்சர். இந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து நம்ம பிரிண்ட்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க, எடுத்து நம்ம வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி விடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிக்கு 10 வெள்ளி சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேரம் பேசி 5 பிக்கு 20 வெள்ளிக்கு வாங்கிக்கிட்டோம். பட் அவங்க எடுத்த பிக் வேற லெவலில் இருந்துச்சுங்க. இதுவும் நல்லா இல்லை, நல்லா இல்லை. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் அந்த டவருக்கு உள்ளே என்னென்ன இருக்குது, அப்புறம் பேக் சைடில் ஒரு பார்க் இருக்கும், அதையும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அப்புறம் அந்த வாட்டர் ஃபவுண்டைன், அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், அதையும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்க்க மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாட்டர் ஃபவுண்டைன் தாங்க நைட் டைம் அந்த மியூசிக்கோட அந்த லைட்ஸோட பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறதா இங்கே உள்ள பார்க், நிறைய பேருக்கு இங்கே உள்ள பார்க் தெரியாது. இங்கே வந்திங்கன்னா இங்கே உள்ள பார்க்கை பாருங்கள். இது வந்து கிட்ஸுக்கான ஸ்விம்மிங் பூல், அப்புறம் வந்து நிறைய ஊஞ்சாக்கள்லாம் இருக்கும், கிட்ஸ் ரொம்ப விரும்புவாங்க. அந்த பார்க் பக்கத்துலேயே ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அந்த பிரிட்ஜுக்கு மேலே நின்றும் அந்த கேஎல்சிசி டவரை வச்சு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஈவினிங் டயத்தில் இந்த பிளேஸ் சூப்பராக இருக்குங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. மக்கள் ஃபுல்லாக வாட்டர் ஃபவுண்டைன் பார்க்குறக்காக வெயிட் பண்ணிக்கிறக்காக. இப்போ ஆல்மோஸ்ட் மணி பார்த்தீங்கன்னா 7 மணி, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. 7 மணிக்கு பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு. தேவை இல்லை, இந்த பிளேஸில் நிறைய குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறம் இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு அப்படியே சூப்பராக செஞ்சு வச்சுருக்காங்க. பட் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம வந்து உள்ள டிக்கெட் பை பண்ணிக்கிறணும்.
அவங்க சொன்னாங்க உள்ள போய் நீங்க டிக்கெட் வாங்கிடுங்க அப்படின்னு. பட் டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, பட் சூப்பரா இருக்கு உள்ள. டிக்கெட் வேணா உள்ள அலோவ் பண்றாங்க. நைட்டாக தாங்க அப்படியே களை கட்டுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்கன்னா. நான் உள்ள போயிட்டு வீடியோ எடுக்கலாம்னு நினைச்சேன், பட் உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு தனியா நம்ம கேஷ் பே பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபவுண்டைன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. What's up is down, what's left is right. Chasing stars and holding view. I can't see the end, but we'll see it through. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு ஆக போகுது. இன்னும் மக்கள் உட்காந்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் மியூசிக் ப்ளே பண்ணி அகைன் இந்த வாட்டர் ஃபவுண்டைன் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம இங்கே கேஎல்சிசிக்கு கீழே உள்ள பார்க்கு, அப்புறம் இந்த வாட்டர் ஃபவுண்டைன் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம அந்த கேஎல்சிசி ஷாப்பிங் மால், கேஎல்சிசி சென்ட்ரல் ஷாப்பிங் மாலுக்கு உள்ளே தான் இருக்கிறோம். எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா. இந்த கோல்டு ஷாப், பெர்ஃப்யூம்ஸ், ட்ரெஸ்ஸஸ், ஏகப்பட்ட ஷாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்க்குறக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. பட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கே தெரியும் இது வந்து கேஎல்சிசி சென்ட்ரல், ஸோ ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கும். பிகாஸ் டூரிஸ்ட் நிறைய பேர் வருவாங்க இன்றைக்கி வந்து, அதுவும் வீக்கெண்ட் சாட்டர்டே எக்கச்சக்க டூரிஸ்ட் வந்திருக்கிறாங்க. வாங்க உள்ள உள்ள கேஎல்சிசி சென்ட்ரல் மால் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,000, 5,000, 6,500 வெள்ளிகள். ஒரே இடத்துல தான் இருக்குது. பட் ஆண்களுக்கு ஒரு சைடாக போயிருது, பெண்களுக்கு ஒரு சைடு. பட் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வேறு இடத்துலையும் பெண்களுக்கு வேறு இடத்துலையும் வச்சுருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பெண்கள் ஒரே இடம் தான். ஆண்களுக்கு வேறு வழி, பெண்களுக்கு வேறு வழி. இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு, அது ஆண்களுக்கு. கோல்டா இல்லை கோல்டு மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் இதில் உள்ள டிசைன்ஸ்லாம் பாருங்க, இந்த ஈகிள் ஃபிஷ், அப்புறம் இங்கே ஒரு சாமி, அப்புறம் ரோஸ், பைனாப்பிள், இங்கே ஒரு காஃபி கப் மாதிரி ஒரு டிசைன், ஐஸ்கிரீம், ஃபிஷ், அப்புறம் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஷாப். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ டிசைன்ஸ் பார்த்தீங்களா, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பெர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்குது. ரோலக்ஸ் பிராண்டோட வாட்சஸ். ப்ரைஸஸ் டீட்டெயில்ஸ்லாம் போடல, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுக்கல. ரோலக்ஸ் வாட்சோட ஷோரூம். பல நாட்டு மக்கள் வந்து போற இடங்க இது. இங்க வந்தீங்க அப்படின்னா எல்லா நாட்டு மக்களையும் இங்க நீங்க பார்க்கலாம். இங்க இருந்துதான் போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க இருந்துதான் வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த பில்டிங் பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது போல பலசிலேருந்து பல இடங்களை விலாக் பண்ணி போட்டிருக்கோம், அந்த வீடியோக்களையும் பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.